ரோ டேபிள் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி டேபிளை வந்து நீங்களே வந்து வரைஞ்சிக் கொள்ளலாம். ஸோ ரோ டேபிள், ஸோ நான் இந்த ஏரியாவில் ஒரு டேபிள் வரைகிறேன். அதில் வந்து ரெண்டு கொலாம்ஸ் பேஜ் கொள்றேன், மூணு கொலாம்ஸ், ரெண்டு ரோஸ். ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுடைய டேபிளை வந்து நீங்கள் வரைஞ்சிக் கொள்ளலாம். பொதுவாக நாங்க அதிகமான நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் கொலம்ஸ் ரிலேட்டடாக நீங்க டாக்குமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ண போறீங்க அப்படின்னு மோஸ்ட் பெஸ்ட் வே பெட்டர் வே இன்சர்டேபிள்ன்ற சொல்லக்கூடிய இந்த வே தான். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான கொலம்ஸ் அண்ட் ரோஸை கொடுத்தீங்க, கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் டேபிள் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இன்சர்டேபிள் உங்களுக்கு தேவையான அளவு கொடுத்து கொடுத்தீங்க என்றால் டேபிள் வந்து இன்சர்ட் ஆகிடும். ஸோ நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருந்ததுனால இந்த ஏரியாவில் அந்த டேபிள் வந்து இன்சர்ட் ஆகி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 100 டேபிள் உருவாக்குறதுக்கான இன்னொரு ஆப்ஷன் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ண ஏதாவது ஒரு எக்ஸல் சீட்டை வந்து இந்த ஏரியாவில் வேர்ல்டில் வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணலாம். ஸோ அதுக்காகத்தான் இன்சர்ட்ல டேபிளில் இன்சர்ட்ல எக்ஸல் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது எக்ஸலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இதுலேயுமே வந்து ஒர்க் பண்ணலாம் டேபிளில். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸலுக்கான அதை செலக்ட் பண்ணுற நேரம், எக்ஸல் ஷீட் செலக்ட் பண்ணுற நேரம், எக்ஸல் ஷீட்டுக்கான எக்ஸல் ஷீட்டுக்கான ஆப்ஷன் எக்ஸல் வந்து ஓபன் ஆகிரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டேபிளில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையுமே வந்து பார்த்துக்கிறேன். ஸோ கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள், ஸோ இந்த இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து டேபிளாக கன்வெர்ட் பண்ணி தந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாங்கள் டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். டேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்கான 4 வழிமுறைகளை சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு ஈஸியான மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு டேபிள்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ல எட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ டேபிளை எட் பண்ணதும் உங்களுடைய டாக்குமெண்ட்ல டைட்டில் பார்க்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேபிள் டூல் அப்படின்னு சொல்லி லைட்டாக டார்க் ப்ளூவில் வந்து பேக்ரவுண்டில் காட்டும். ஸோ இதில் டேபிள் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, டிசைன் அண்ட் லேஅவுட். ஸோ டிசைன் டூல் முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த டேபிளுக்கான ஹெடரோ தேவை அப்படின்னு சொன்னால் ஹெடரோ இந்த ஏரியாவில் டேபிள் ஸ்டைல் அண்ட் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட் டேபிள் ஸ்டைல் இருக்குது. ஸோ டேபிள் ஸ்டைலும் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுடைய டேபிளை வந்து கன்வெர்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ கலர் டேபிள் தேவை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் கொடுத்து கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த டேபிள் ஆப்ஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணதும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் இதில் உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்டைலை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொடிஃபை டேபிள் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ அதை கொடுத்தீங்க என்றால் உங்களுடைய டேபிளை மொடிஃபை பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே காட்டும். ஸோ இதில் உங்களுடைய டேபிள் நேம் காட்டப்படுது. ஸோ டேபிள் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி காட்டப்படுது. ஸோ டேபிள் ஸ்டைலில் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேபிளுக்கான ஃபாண்ட். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டோட்டல் டேபிளுமே வந்து டோட்டலாக டேபிளுமே சேஞ்ச் ஆகும் அப்படின்றனால இது ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ போல்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் போல்ட் பண்ணிக்கோங்க. டேலிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பேசிக்காக ஹோம் டேபிளில் படித்த ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது கீழே காட்டுறது போர்டர், உங்களுக்கு போர்டர் தேவை அப்படின்னு சொன்னால் போர்டர் ஸ்டைலை கொடுத்துக்கொள்ளலாம். இது போர்டரோட தடிப்பம், இந்த சைஸில் வந்து உங்களுக்கு போர்டர் வேணும் அப்படின்னு சொல்லி காட்டும். இது போர்டர் கலர். ஸோ உங்களுக்கு தேவையான கலரில் போர்டர் கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தீம் கலர். ஸோ தீம் கலரையும் உங்களுக்கு தேவைன்றா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்படி உங்களுடைய டேபிளை மோடிஃபை பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுத்த மோடிஃபிகேஷன்ஸோடு உங்களுடைய டேபிள் வரும். ஸோ திரும்பவும் உங்களுடைய டேபிளில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே கிளியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி செஞ்ச மோடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிரும். ஸோ தென் நீங்கள் நியூ டேபிள் ஸ்டைல், புதுசாக ஒரு டேபிள் ஒன்றை க்ரியேட் பண்ணி அதுக்கான ஸ்டைல்ஸை வந்து கொடுத்து கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு டேபிள் ஸ்டைல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விளங்கியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டேபிள் ஸ்டைல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஷேடிங். ஸோ ஷேடிங் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் செலக்ட் பண்ண இடத்துக்கு, ஸோ நான் இந்த ஏரியாவில் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் மட்டும் ஷேடிங் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஷேடிங்கை சூஸ் பண்ணி வேற ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஏரியா மட்டும் அந்த கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் போர்டர் ஸ்டைல். ஸோ இந்த ஏரியாலையுமே வந்து உங்களுக்கு போர்டரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு தேவையான கலர் கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ போர்டர் சைஸ் இருக்குது, பென் கலர் இருக்குது. ஸோ பென் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பென் கலர் இருக்குது. ஸோ அந்த பென் கலர் மூலமாக போர்டரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பென் டூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் போர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ உங்களுடைய டேபிளில் போர்டர், பாட்டம் போர்டர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே மட்டும் போர்டர் வரும். ஸோ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து, ஸோ இந்த ஃபுல் டேபிளையும் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் செய்ய போகிற எல்லா வேலைகளையுமே வந்து உங்கள் தேவையான பார்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ பாட்டம் போர்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இந்த ஏரியாவில் பாட்டம் போர்டர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இந்த ஏரியா வந்து கவர் ஆகிரும். ஸோ நோ போர்டர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் போர்டர் இல்லை, ரைட் மட்டும் தேவை அப்படின்னு சொன்னால் ரைட் போர்டர், லெஃப்ட்டுக்கு மட்டும் தேவை அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் போர்டர். போர்டர் தேவை அப்படின்னு சொன்னால் நோ போர்டர் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் போர்டர் தேவை அப்படின்னு சொன்னால் ஓல்ட் போர்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதில் தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் போர்டர் பெயிண்டர் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ போர்டர் பெயிண்டர் மூலமாக ட்ரா பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய டேபிளுக்கான போர்டரை வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டேபிள் டூலில் இருக்கிற டிசைன் டேப்பை ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லே அவுட் டேப் பார்க்கலாம். ஸோ லே அவுட் டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல இருக்கிறது செலக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ செலக்ட் செல் அப்படின்னு சொல்லியிருக்குது, செலக்ட் குளம். இந்த குளம் நீங்கள் செலக்ட் குளம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கேசர் இருக்கிற, ஸோ நான் என்னுடைய கேசரை வந்து நான் இந்த செகண்ட் குளத்தில் செகண்ட் ரோவில் வச்சிருக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு நான் செலக்ட் செல் கொடுத்தால் அந்த குறிப்பிட்ட செல் செலக்ட் ஆகும். ஸோ திரும்ப செலக்ட் குளம் கொடுக்குறேன், ஸோ அந்த டோட்டல் குளம் செலக்ட் ஆகும். செலக்ட் ரோ கொடுத்தால் அந்த ரோ செலக்ட் ஆகும். ஸோ செலக்ட் டேபிள் கொடுத்தால் ஃபுல் டேபிளுமே வந்து செலக்ட் ஆகிரும். ஸோ இது செலக்டுக்கான ஆப்ஷன். நெக்ஸ்ட் வியூ கிரிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு டேப் இருக்குது. ஸோ இந்த டேபிளில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து காட்டும். ஸோ டேபிளுக்கான ப்ராப்பர்ட்டிஸ், கொலம்ஸ், ரோஸ், செல்ஸ் அண்ட் வோல்டெக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய ஒரு ரோவில் வந்து இல்லாடி செல்ல, ஸோ உங்களுடைய ஒரு டேபிளில் வந்து எப்படி நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிற டேட்டாஸ் எப்படி சர்வ் பண்ணப்படணும், டாப்லேயா சென்டர்லையா இல்லாடி பொட்டம்லையா அப்படின்ற மாதிரி இந்த ஏரியாவில் டிஃபைன் பண்ணி கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் ட்ரோ டேபிள். ஸோ இதுவும் ஆல்ரெடி நாங்கள் பார்த்த மாதிரி ட்ரோ டேபிள், டேபிள் உங்களுக்கு தேவையான மாதிரி வரையலாம். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி குளம் இன்சர்ட் பண்ணலாம். ரைட், இது ட்ரோ டேபிள். நெக்ஸ்ட் இரேசர். ஸோ இரேசரை யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்ச டேபிளை வந்து உங்களுக்கு டிலீட் பண்ணலாம். ரைட், இரேசரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டேபிள் வந்து டிலீட் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் டிலீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு டிலீட் ஆப்ஷன் கொடுத்தீங்க என்றால் டிலீட் செல், நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற செல் வந்து டிலீட் ஆகும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் செலக்ட் டிலீட் குளம், ஸோ அந்த குளம் டிலீட் ஆகும். டிலீட் ரோ கொடுத்தீங்க என்றால் குறிப்பிட்ட அந்த ரோ டிலீட் ஆகும். டிலீட் டேபிள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டேபிள் ஃபுல்லாகவே வந்து டிலீட் ஆகிரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் இன்சர்ட் ரோஸ். நெக்ஸ்ட் டேபிளுக்காக ரோஸ் அண்ட் கொலம் இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இதில் இன்சர்ட் டேபோ டேபிளுக்கு மேலே நீங்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிற இடத்துல மேலே ஒரு ரோஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு, டாப் ஒரு ரோ இன்சர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இன்சர்ட் பிலோ கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் லெஃப்ட் கொடுத்துருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கொலம், ரைட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரைட் சைடில் ஒரு கொலம் இன்சர்ட் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் மர்ஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மர்ஜ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு குளத்தையுமே வந்து நான் ஒரு குளமாக சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு குளங்களையும் ஒரு குளமாக சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை தேவையான பார்ட் ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு மர்ஜ் குளம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ரெண்டும்
ஒரு பெரிய குளமாக சேஞ்ச் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பிளிட் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ செல்ஸ், ஸோ ஸ்பிளிட் செல்ல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய இந்த ஒரு குளம், இந்த ஒரு ரோ எத்தனை குளம்ஸ் ஆக பிரியணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ நான் இந்த இடத்துல 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு ரோ வந்து 4 குளம்ஸ் ஆக டிவைட் ஆகணும். ஸோ ஸ்பிளிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே அளவில் ஸ்பிளிட் ஆகி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பிளிட் டேபிள். ஸோ இந்த ஒரு டேபிளை வந்து நான் ரெண்டு டேபிளாக பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்பிளிட் டேபிள் கொடுத்தீங்க. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டையும் வந்து நான் ஸ்பிளிட் டேபிள் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டு டேபிளாக வந்து பிரிஞ்சிடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மர்ஜ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும். டேபிள் ஒன்றில் ரெண்டு குளத்தை வந்து நீங்கள் ஒன்று சேர்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மர்ஜ் செல் கொடுக்கணும். ஸோ ஒரு குளத்தை வந்து நீங்கள் திரும்பவும் பிரிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பிளிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோஃபிட், ஆட்டோஃபிட் விண்டோஸ். ஸோ உங்களுடைய இந்த நீங்கள் ஒர்க் பண்ணுற இந்த டேபிள் எப்படி ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நீங்கள் ஆட்டோஃபிட் செகண்ட் ஆப்ஷன், ஆட்டோஃபிக்ஸ் குளம் வித் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ ஆட்டோஃபிட் விண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனில் கொடுத்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டேபிளோட ஹைட் அண்ட் வித் வந்து காட்டப்படுது. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ரோ, டிஸ்ட்ரிபியூட்டிவ் கொலம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ நான் டேபிள் இந்த டேபிளில் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி காட்டும். ஸோ நான் இந்த ஃபோன்ட்டை வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இந்த ஏரியாவில் டைப் பண்ண இந்த லெட்டர்ஸ்க்கான அலைன்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மேலே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் டேபிளில் மேலே வந்துடும். செகண்ட் ஆப்ஷன் சென்டர், கீழே பொட்டத்தில் வந்துடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான லெட்டர்ஸை சூஸ் பண்ணி மோஸ்ட்லி சென்டர் கொடுத்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டாக்குமெண்ட் நீட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் டிரெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி டெக்ஸ்ட் டிரெக்ஷன்ஸை வந்து கொடுத்து கொள்ளலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற டேபிள்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய டெக்ஸ்ட் டிரெக்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் செல் மார்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இந்த ஒரு செல்லுக்குமான மார்ஜின் நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் கொடுத்து கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டேபிள் ஒன்று இன்சர்ட் பண்ணதும் அந்த டேபிளில் ஒர்க் பண்ணக்கூடிய டேபிள் டூல்ஸை தான் பார்த்துருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தா இல்லையா அப்படின்னு சொல்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காமல் எங்களுடைய நாலேஜ் பாக்ஸ் எஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.